Hi viewers, இது நார்மலா நம்ம கட் பண்ண ஸ்லீவ்ஸ் மாடல் அதோடய அதாவது மூடுன பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல 1.5 இன்ச் நீட்டு வந்து 6 இன்ச்சில் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுதான் மெயினு. நம்ம சாதாரண ஸ்லீவ்ஸை விடையும் அகலம் ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுவோம். நம்ம கட் பண்ணி எடுத்த இடத்த ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிடுவோம். பண்ணிட்டு அந்த ஸ்டிச் பண்ண இடம் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படி பிடிக்கும்போது ஏற்கனவே நம்ம கட் பண்ண இடம் அப்படி தெரியும். ஸோ அந்த இடத்த வந்து கரெக்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி நம்ம பிடிக்கும்போது அந்த இடத்துக்குள்ளாடியே ஏற்கனவே தச்ச தையல் தும்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நல்லா விரித்து நம்ம கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். ஸோ இந்த இடத்த என்ன பண்ணணும், பின் பண்ணி வச்சுடணும். பின் பண்ணி வைக்கும்போது அது இது வந்து நார்மல் நம்ம வந்து பிடிச்சா நிற்காத கிளாத் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி பின் பண்ணி வைக்கும்போது அந்த இடம் அமைஞ்சி இருக்கும். இதை இப்படி அமைக்கி வைக்கும்போது நம்ம திருப்பி பிடிக்கும்போது ஃப்ரில் வந்து கரெக்டாக தெரியும். அதாவது கையுடைய சென்டர் பார்ட் எப்படியோ அதே மாதிரி நம்ம நாட்ச் போட்டுட்டு சென்டர் பார்ட்லேருந்து ரெண்டு சைடுமே 3-3 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரில்லுக்காக நம்ம போடுற இடம் பாருங்கள். சென்டர் பார்ட்லேருந்து 3 இன்ச் இந்த சைடும் அதே மாதிரி அந்த சைடுமே நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோன்னா 6 இன்ச்சு உள்ளே போயிடும். அதனால தான் கை அகலம் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 6 இன்ச்சு எடுக்கணும். அதாவது 3-3 6 இன்ச்சு மொத்த கைக்கு 6 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ ரெண்டு மடிப்பில் 3 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு கை கட் பண்ணிட்டோன்னா இந்த ஸ்லீவ் ரொம்ப அழகான இந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே நம்ம பின் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடம் கரெக்டாக நம்ம கையினால் பிடிக்கும்போவே வந்துடும். இந்த பின் போட்ட இடத்துலேருந்து நம்ம போட்ட பிடிச்சா 3 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மெயின் ஸ்லீவ் 3/4 இன்ச் கேப்பில் பிடிங்க. ஒரே ஒரு ஃப்ரில் மட்டும் 3/4 இன்ச்சில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டியாக அதாவது நம்ம பாக்ஸ் பிடிக்கும்போது பிடிப்போம். சாதாரணமாகவே பஃப் ஸ்லீவ்ஸ் பிடிக்கும்போது நம்ம அப்படி தான் பிடிப்போம். ஒரு சைட்லேருந்து ட்விஸ்டடாக திருப்பி பிடிப்போம். இப்போ இது வரைக்கும் பிடிச்சிட்டோம், சென்டர் நாச் வந்துச்சு. சென்டர் நாச்சிலேருந்து அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு பிடிச்சா சென்டர் நாச்சிலேருந்து பிடிக்கிறது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு பிடிக்கணும். ஸோ அதுலேருந்து பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி பிடிச்சிட்டு லாஸ்ட்டு ஃப்ளீட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவுமே 3/4 இன்ச்சு திருப்பி பிடிச்சிடணும். ஸோ கீழே மடிப்பிலேருந்து ரெண்டு மெயின் ஃப்ரில் வரும், இடையில ரெண்டே ரெண்டு குட்டி ஃப்ரில் வரும். இதுதாங்க இந்த கோம்பி பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஸ்டைலிஷான ஸ்லீவ். வந்து இதுக்கு மெயினாக நம்ம கீழே இருக்கிற பார்ட்டில் லைனிங் போட்டு திருப்பணும். அதான் 6 இன்ச்சு வந்து கீழே இருக்கிற பார்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா, நம்ம தான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துக்கு 6 இன்ச்சு அதாவது 6 இன்ச்சு அகலத்தில் ஒரு லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை அஸ் யூஷுவல் நம்ம லைனிங் போட்டு திருப்புகிற மாதிரியே பாட்டம் சைடில் வச்சு அடித்து திருப்பிடலாம். பாட்டம் சைடில் வச்சு நம்ம அடித்து திருப்பும்போது அது என்ன ஆகுதுன்னா கீழே வந்து ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக வரும். அதே டைம் அந்த பிசர் எல்லாமே நம்ம வந்து உள்ளேயே தள்ளிடுவோம். இந்த பீஸை வந்து அடித்து நம்ம மேல் பகுதிக்கு திருப்பும்போது ஆல்ரெடி நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே கட் பண்ணால் 1.5 இன்ச் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல பின் பண்ணி வச்சுருக்கிற இடம் அழகாக விரலால் அமுக்கி நம்ம உள்ளே விட்டுறணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது பாருங்கள், படிமான தையல் எப்போவுமே இந்த மாதிரி லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணும்போது படிமான தையல் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. படிமான தையல் போட்டால் தான் அழகாக நம்ம மடிக்கும்போது வந்துடும். ஸோ இப்போது அந்த தும்பை வந்து நம்ம மடிச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் அந்த ஃப்ரில் பிடிக்கிறதுக்காக கட் பண்ண அந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பீஸ் வந்து இந்த லைனிங் பீஸுக்கு உள்ளாடி போயிடணும். அது வந்து நம்ம விரலால் நல்லா அமுக்கி உள்ளே விட்டுட்டோன்னா அந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது, பார்க்கவும் அழகாக இருக்கும். சாதா பஃப் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டால் உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷான லுக்காக இருக்கும். பாருங்கள், நான் அழகாக கையினால் ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டுட்டேன். ஸோ கை நம்ம வந்து திருப்பி பார்க்கும்போது எந்த பிசரும் வராது, ஏன்னா மேல் பகுதியில் நம்ம வந்து லைனிங் போடவே இல்லைல்ல. பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ தாங்க, இது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டா ஈஸியான ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் வந்து பட்டனோ இல்லை பீடு இருக்கோ அது நம்ம இஷ்டம்தான், ஏன்னா அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த ஜாயின்ட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து லைனிங்கில் எக்ஸ்ட்ரா பீசஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து இதில் குந்தன் தான் வைக்கிறேன், ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வைக்கிறேன். ஸோ அது சில்வர் கலர் ஜரி சாரி ஆனதுனால நம்ம ஒயிட் போடும்போது அழகாக இருக்கும். பாருங்கள் அந்த பஃப்பு வந்து அழகாக தூக்கிட்டு நிற்கும். நம்ம எப்போவுமே டபுள் பீஸு பஃப் அட்டாச் பண்ணுற மாதிரி இதுவும் பார்க்க ரொம்ப தூக்கிட்டு நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு லுக்கை கொடுக்கும். ஸோ இந்த ஒயிட் கலர் குந்தன் வந்து 4 பீஸ் குந்தன் நான் இதில் வைக்கிறேன். ஸோ இது வந்து கையினால் ஸ்டிச் பண்ணுற குந்தன் தான்.
ஸோ ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஒரு இது வச்சிட்டோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, இவ்வளோதாங்க. இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும் நம்ம தைச்சி போடும்போது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.